ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நான் உங்கள் விஎஸ் வெங்கட். என்னடா வேறண்டப்பா கணிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோ நம்ம வந்து கப்பீஸ் பற்றி தாங்க, இம்பார்ட்டட் கப்பீஸ். அதுவும் வந்து சேல்ஸ் போஸ்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய ஒரு 5-6 வெரைட்டி பற்றின கப்பீஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் வெரைட்டியில் மேல் மட்டுமே, மேல் கப்பீஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஃபீமேல்ஸ் வந்து இன்னும் அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரோம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய கப்பீஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அவன்ட்டு டேங்க்லாம் ஒதுங்கிட்டு வச்சான், எனக்கு ஏதாச்சும் மீன் தான் கூட அப்படின்னா, சரி அப்போ அந்த மாதிரி இருக்குது வா வந்து பாரு அப்படின்னு அவனுக்கு ஃபுல் பேக் பிடிச்சிருந்தேன். ஸோ அப்போ சரி, அப்போ வந்து அது வந்து நம்மகிட்ட உள்ளது வந்து இது இப்போ அவன் எடுக்கிறது எல்லாமே சின்ன குட்டிங் கிடையாதுங்க, இருக்கிற எல்லாமே வந்து பேரண்ட் ஸ்டாக்கு, நம்மகிட்ட ஆல்ரெடி ப்ரீட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, எதுவுமே சின்ன கிடையாது. அதில் வந்து ஒரு பீஸுக்கு வந்து வால் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள பேரண்ட்டுங்க. இது ஆல்மோஸ்ட் அது வந்து ரொம்ப வயசான ஒரு ஃபீமேலு. அதுமாரி இது வந்து ஹைஃபின் வெரைட்டிங்க. ஹைஃபின் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஃபின் இருக்குல்ல, அது வந்து அந்த அதாவது வாலில் அதுக்கு மேலே உள்ள ஃபின், அது வந்து லெங்க் ரொம்ப கூடுதலாக இருக்கும், மடிஞ்சு கீழே விடாது, ஒல்லியாக அப்படி லெங்க்த்தாக அந்த வால் அத்தம் இறக்கம் வராங்க. அதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா, மேல்ஸ் வந்து சின்னென்ன மேல் மட்டும் இல்லாமல், இந்த பெரிய பெரிய மேல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட உள்ள செமிரல்ட் மேலும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய பெரிய மேல் மட்டும் கொண்டு அடி வாங்கிடக்கூடாது. அதுமாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 4 வந்து பேரண்ட்டு ஃபீமேலும் மீதியெல்லாம் செமினன்ட் ஃபீமேலுங்க. எல்லாம் நல்லா ஒரு பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அந்த கலெக்ஷன் பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. அந்த கண் கருப்பாக இருக்கும், அதேமாரி மேலே உள்ள ஃபின் கருப்பு, வால் அத்தம் கருப்பு, வால் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், வால் கிட்ட வர வர டார்க்காகி கருப்பாகுங்க. குட்டிகளை தெரியாது, பேரண்ட் பெரிய பெரிய பேரண்ட்டை மட்டும் அந்தமாதிரி தெரியும் பார்த்தீங்களா. அதேமாரி பையன் வந்து இது ஆக்சுவலாக வந்தது நம்ம ஃபுல் பிளாக் பார்த்து பிடிச்சிருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இது எனக்கு வந்து கொஞ்சம் மிக்சர் வெரைட்டி தான் கேட்டேன்னா, அதேமாரி நம்மகிட்ட வந்து இது ஒரு பேர் கோல்டன் ஃப்ளமிங்கோ, ஒரு பிளாட்டியம் ரெட்டைல் மேல் எடுத்தான், ஒரு நைட் ட்ராகன் மேல், அப்புறம் வந்து பெரிபிள் ட்ராகனில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இருந்து எல்லாமே கொடுத்துருந்தோம். பட் ஒரே ஒரு ஃபீமேல் தப்பி கிடந்தது. ஸோ அதையும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபுல் பிளாக்கில் ஃபீமேல்ஸ் செமினல்ட் ஃபீமேல்ஸும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் அடுத்த கவரில் போட்டு கணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெல தெளிவாக தெரியுங்க. இருங்க, இப்போ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, அதில் அந்த ஃபுல்லாக ரெடிஷாக இருக்கலாங்க, அது வந்து கோல்டன் ஃப்ளமிங்கோ. கோல்டன் ஃப்ளமிங்கோவில் ஃப்ளவர் டோசல் வெரைட்டிங்க, அதில் வந்து ஒரு பேர் கிடக்குது, பட் பெருசு கிடையாது, சின்னது தான், அவன்கிட்ட சொல்லி தான் கொடுத்தேன். அப்புறம் நைட் ட்ராகனில் ஒரு மேலு, பிளாட்டினம் ரிட்டைல் டம்போயர் பார்த்தீங்களா, பாதி பாடி பிளாட்டினம் மீதி பாடி ரெட்டாக இருக்கலாங்க, அது வந்து பிளாட்டினம் ரிட்டைல் டம்போயரில் இது நல்ல ஒரு எலிஃபண்டியாருங்க. அது மீதி வந்து அந்த பெரிபிள் ட்ராகன் ஃபீமேல் வந்து அதில் ஒரே ஃபீமேல் இருக்கும், இயர் வந்து பிளாக் கலர்லேயும் வால் வால் வந்து பிளாக்கில் ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஒரு மாதிரிப்பட்ட ஒரு க்ரீனில் ஒரு பேச் பேச்சாக இருக்கக்கூடியவங்க, அதை தான் நம்ம பெரிபிள் ட்ராகன் ஃபீமேல்ஸு. அதேமாதிரி இன்றைக்கி அவன் எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பிளாக்கு, லெஃப்ட் லேக்கே ஃபுல் பிளாக் ஃபீமேல், ரைட் லேக்கெல்லாம் ஃபுல் பிளாக் ஃபீமேல், ஓ சாரிங்க, லெஃப்ட் லேக்கெல்லாம் ஃபுல் பிளாக் மேல், ரைட் லேக்கே ஃபுல் பிளாக் ஃபீமேல், சென்ட்ரலுக்கு அந்த மிக்சர் கேப்பிங்க. ஆக்சுவலாக அவன் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் மட்டும் வளர்க்க போகிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஃபுல் பிளாக் மட்டும், இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரி மிக்சர் வெரைட்டிஸ் மட்டும் போட்டுங்க. ஸோ ஒரு எனக்குமே மிக்சட் வெரைட்டிஸ் நான் இதற்கும் போட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது அவன் போட்டதை பார்த்தா நான் பார்த்துனாங்க. ஸோ கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது, எந்த மாதிரிலாம் குட்டி குட்டி வரோன்ட்டு. அவ்வளோதாங்க, அவன் நீட்டாக பேக் பண்ணிட்டு மழை வர முடியும் மச்சான் வீட்டு போகிறேன் அப்படின்ட்டு புல் எடுத்துட்டு டுப்பு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுதுங்க. சரி, நம்ம என்ன அடுத்த என்னோடய வீடியோவில் வேறு ஏதாவது தரமான ஒரு இதை பற்றி பார்ப்போம். ஓகே, பாய்.